கண்டிப்பாக ட்ரங்க் அண்ட் ட்ரைவிங் கேஸ் உண்டு நீங்கள் ட்ரங்க் அண்ட் ட்ரைவிங்கில் நீங்கள் வந்தாச்சு அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட லைசன்ஸ் சஸ்பென்ஷனும் உண்டு இந்த ரெண்டுமே உண்டு இப்போ இது இல்லாமல் ஒரு அந்த இருபது இடத்துல முகாம் கூட்டு போயிட்டு அங்கே ஒரு கிளாஸும் அட்டன் பண்ணிவிட்டு அந்த கிளாஸ் அட்டன் பண்ணி ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்து அனுப்புவோம் ஸோ இதுவுமே அடிஷ்னல் ஸோ அதனால் நீங்கள் செலான் போட்டு எங்களை அனுப்பலை அப்படின்லாம் சொல்ல முடியாது கண்டிப்பாக நீங்கள் திரும்பி தெளிவாயிட்டீங்க அப்படிங்கும் போதும் இல்லாட்டி உங்களை யாராவது வந்து கூட்டிகிட்டு தான் போடுமே தவிர அதே வண்டியில் நீங்கள் வண்டி ஓட்டிகிட்டு போக முடியாது நீங்கள் வண்டி உங்கள் வண்டியில் நீங்கள் போக முடியாது யாராவது கூட்டிகிட்டு போகலாம் ஓலா ஊபரில் கூட்டிகிட்டு போகலாம் பட் அதனால் பிடிச்சதுக்கப்புறம் இம்டியேட்டாக போகணுங்கிறதும் இல்லாமல் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வீடியோ ரெடி பண்ணிருக்கோம் மது அறிந்து விட்டு பயணம் செய்தால் என்ன தீமைகள் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் சில கேள்விகள் வச்சிருக்கோம் அதுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணிட்டு அனுப்பணும் போன வாட்டி செஞ்சதுக்கு இது என்னோட ஒரு அடிஷ்னல் இது இல்லை நம்மக்கிட்ட இருந்த கேமராச்சு இது பெர்மனண்ட்டாக இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கிட்டே வந்து நீங்களுக்கு முன்னாடி இந்த ட்ராஸு அண்ணாநகரில் இருக்கிற கேமராச்சு இது நூற்றி முப்பத்தெட்டு கேமரா இது இல்லாமல் நமக்கு சேஃப் சிட்டி கேமராஸ் இருக்குது ஸ்மார்ட் சிட்டி கேமராஸ் இருக்குது இந்த ஆறாயிரத்தி எழுநூறு நீங்க பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ஃபீச்சரா இந்த மாதிரி ஏதாவது இன்சிடென்ட் இருந்தாச்சுன்னா எடுத்து கொடுக்குற ஒரு கேப்பபிலிட்டி இருக்கு இப்போ ஆமாம் இல்லை இல்லை அது தானாக வந்து இன்சிடெண்ட் கேப்சர்மாங்க இப்போ லாங் பார்த்தா செயின் ஸ்னாச்சிங் பண்ணால் தானாக வந்துடும் அந்த மாதிரி இது வந்து இன்சிடெண்ட் ஸோ அந்த பகுதியில் நீங்கள் ஸ்பீடிங் போனீங்கனாலே அந்த கேமரா வந்து அலர்ட் கொடுக்கும் கண்ட்ரோலுக்கு ஸோ இந்த இடத்துல ரேசிங் நடக்குது இந்த இடத்துல பிடிங்கன்னு சொல்லி நம்ம அந்த செக் பாயிண்ட்ஸ்க்கு வந்து நம்ம அலர்ட் பண்ணலாம் அந்த ஃபீச்சர்ஸ் வந்து ஆறாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஒரு வந்து இப்போ இருக்கு ஸோ அதனால எங்க நீங்கள் அந்த மாதிரி பண்ணியாச்சுனாலுமே கண்டிப்பாக மாட்டிப்பீங்க இல்லை அதான் அந்த லோக்கல் லெவல்ல எல்லாமே மீட்டிங் வச்சு முடிச்சிருக்காங்க மெயினாக வந்து ஒன் ஓ கிளாக் மேலே ஸ்ட்ரிக்டாக டிஸ்பெர்ஸ் ஆகணும் அதுக்கப்புறம் ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி மினிட்ஸ் கொடுப்போம் இந்த வைண்ட் அப் பண்ணுறதுக்கு அது செக் பாயிண்ட்ஸ் அதே நம்பர்ஸ் இருக்கு அவங்க ஒன் செவன்டி த்ரீ டிராஃபிக்கில் இருநூறுக்கு மேலே வந்து லா அண்ட் ஆர்டர் நார்த் சவுத் சேர்ந்து வெஹிக்கிள் செக் பாயிண்ட்ஸ் இருக்கு ஆனால் அவன் பர்பஸ் ஹராஸ்மெண்ட் கிடையாது அதில் இந்த மாதிரி பைக் ரேசிங் பண்ணுறான் ஒரு ட்ரங்க் அண்ட் நைஸ் மாதிரி கம்ப்ளைண்ட் அது அப்படி ஏதாவது டவுட் இருந்தால் வி வில் செக் அது மட்டும் இல்லை க்ரைம் அகேன்ஸ்ட் விமென் விமன் சேஃப்டி அந்த செக் போஸ்ட் மூலயமா தான் நாங்கள் இன்சூர் பண்ணுறோம் ப்ளஸ் பெட்ரோலிங் ஒரு ஒரு ஸ்ட்ரெச் ஐடென்டிஃபை பண்ணி எங்கேயும் அதிகமான ஹோட்டல்ஸ் இருக்குது ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கு பப்ளிக் மூமெண்ட் அதிகமாக இருக்குது சர்ச்சஸ் நியர்பை வெறும் பப்ளிக் வந்து மூவ்மெண்ட் அதிகமாக அங்கே பெட்ரோலிங் ஸ்பெஷல் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் ஒவ்வொரு ரோடு பை ரோடு வச்சு பிளான் பண்ணியிருக்கோம் லாஸ்ட் இயரும் பண்ணோம் இந்த வருஷம் அதே மாதிரி பண்ணியிருக்கோம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்கோம் நூற்றி முப்பத்தெட்டு கேமராஸ் வந்து நமக்கு இந்த வைலேஷன்ஸ் பிடிக்கிற கேமராஸே இருக்குது நம்ம ட்ராஸ்லேயும் அண்ணா நகரில் ஃபஸ்ட் பண்ண அந்த சிஸ்டர்லேயும் நமக்கு நூற்றி முப்பத்தெட்டு கேமராஸ் வந்து நீங்கள் வைலேட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வைலேஷன் வந்துடும் நானே வேண்டான்னு சொன்னால் கூட வந்துடும் அது அதனால கண்டிப்பாக நின்று தான் போகணும் போக்குவரத்து விதிமுறைகளே எந்த பண்டிகையா இருந்தாலும் எந்த அக்கேஷனா இருந்தாலும் அது பின்பற்றி தான் ஆக வேண்டும் அதுக்கு எந்த விதமான விதி விலக்கும் கிடையாது நானும் சென்னைல காலேஜ் படிச்சவனாங்க சிக்னல்ல நின்னு தான் போயிருக்கோம் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க